தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டார். அமைச்சர் உதயநிதி, மருமகன் சபரீசன் இவர்கள் மீது அவர்கள் முன்னோர்கள் சம்பாதித்ததை விட அதிகமாக சம்பாதித்து விட்டார்கள். இது பிடிஆர் குரல் தான், யாரும் மறுக்க முடியாது. ஏன் நீதிமன்றம் இன்னும் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறது? ஏன் வந்து சிபிஐ இதுக்கு புகார் கொடுக்குமா? இதுக்கு அனுமதி வாங்கணுமா? 24 மாதத்தில் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆகவே நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும். இது அப்படியே திமுக அரசு மூடி மறைச்சு கடந்து போக நினைக்கிறது. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இது மலிவான அரசு. திமுக என்ன சொல்றதுன்னா, இது பிடிஆர் உடைய தனிப்பட்ட விவகாரம். அவங்க வேணா பிடிஆர் வேணா வழக்கு போடுவார், திமுக வழக்கு போடாது. இவங்க வந்து இது அப்படியே கடந்து போகலாம்னு பாக்குறாங்க, எசத்திருப்பலான்னு பாக்குறாங்க. தமிழ் தாய் வாழ்க்கை சரியா பாடல. அண்ணாமலை வந்து ஃபைஸ் தான் வெளியிட்டாரு, சொத்து கணக்கு தான் வெளியிட்டாரு, என்னென்னமோ அப்படி சொல்லி இந்தி திணிப்பு இப்படி ஏதாவது ஒன்ன சொல்லி கடந்து போறாங்க. 30,000 கோடி ரூபாய் குடும்ப கொள்ளையடிச்சிருக்கு. அண்ணாமலை சொல்றதை விட நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு,